இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆண்டவரே, நம்மளை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பிரைஸ் பிரைஸ் பிரைஸ். Yes,
ஜீவனுள்ள தேவனை நாம் உயர்த்துவோமா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் நேரம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, நாங்கள் இன்னார் என்பதை நீ அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆதாமனுடைய அந்த விழுந்து போன அந்த ஆதாமன் சந்ததிகள் என்பதை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவர் அப்படி அறிந்ததுனால் தான் ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய ஜீவனை நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, மிருத்தம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அந்த சுத்திகரிப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றர் முழு உலக மக்களுக்காக ஐந்து பெரும் காயங்களை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுவோம். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுவதனால, அவருடைய ஜீவனுள்ள வல்லமையினால தேவன் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அந்த ஜீவக்கிரு ஆண்டவரே, அந்த வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அந்த ஜீவிக்கிற வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்த ஜீவனுள்ள மக்கள் ஜீவனுள்ள வல்லமை இப்பொழுது உணரட்டும். ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவித தடைகளும் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய ஜீவனுள்ள வல்லமை ஆகிய உம்முடைய ஆவியின் அசைவாடுதல் இந்த வேளையில உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு மகிமை, 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 மகிமை. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை அவர் பார்த்தார். அவர்கள் அவர் பார்த்து அந்த திரளான மக்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறதை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்கள் மேல் மனதுருகினார். அறுப்பு மீதி மேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னார். இந்த மக்களை பசியாய் அனுப்புவது என்னுடைய விருப்பம் அல்ல என்று சொல்லி சொன்னார். அவளுக்கு ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் 5000 அதிகமான ஜனங்களுக்கு அவர் போஷித்தார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றும் உண்மை உள்ளவர். அவருடைய ஜீவனுள்ள பிரசன்னம் இன்றைக்கு நமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. இன்றைக்கு நமக்கு முன்பது ஏராளமான மக்கள். ஹல்லேலூயா. அவன் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல யாரிடம் செல்லுவோம், யாரிடம் கையேந்துவோம், யாரிடம் உதவி கேட்போம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில நம்மை சுற்றி ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஜெபவேளை இருக்கும் போது உங்களுடைய ஒரு இயக்கமும் கூட அதுவா இருக்கலாம். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்கள் மேல் மனதுருகி உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு தேவையோடு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க யாரிடம் செல்லுவோம், எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய இந்த மக்கள் மேல ஆண்டவர் உம்முடைய ஜீவனுள்ள வல்லமை விளங்கட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வல்லமை விளங்கட்டும். உம்முடைய ஜீவனுள்ள ஆவியின் வல்லமை விளங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். ஆண்டவர் எல்லாவித தேவைகளும் சந்திக்கப்படட்டும். எல்லாவித பலவீனங்களும் சுகமாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியம் அடையட்டும். எல்லாவித பயப்படக்கூடிய ஆண்டவர் சோர்ந்து போகக்கூடிய
எல்லா இருதயங்களும் மாறட்டும், ஒரு தைரியம் உண்டாயிருக்கட்டும், ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பலன் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை உம்முடைய ஆவியினால் விளங்க செய்வதற்காக நன்றி. இந்த வேளையில தேவன் விளங்க செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் பலப்படட்டும். இந்த வேள் உம்முடைய பிள்ளைகள் பலப்படட்டும். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ரட்சிப்பின் நேரம் நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை விளங்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்ட இன்னை எந்தெந்த தேவையோடு கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திருப்தி அடைய கர்த்தர் உதவ செய்யுங்க. தொடர்ந்து இந்த செப்பு வேளையில கர்த்தருடைய ஆவியானங்களோடு இருக்கட்டும் இருப்பீராக ஆண்டவரே. இன்னும் நாங்கள் தெய்வ வசனங்களை தியானிக்கும் போதும் அவைகளும் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய மகிமையின் கரத்தை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு புதன்கிழமை இப்படி நம்ம ஜெப வேளையில் இணைந்து சங்கீதங்களை வசனங்களை தியானிக்க அதை உணவாய் உட்கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. எப்படி நம்ம உணவை எப்படி சாப்பிட்றோமோ அதே போல தேவனுடைய வசனமும் நமக்கு உணவு போல் இருக்கிறது. உணவை எப்படி டெய்லி மூன்று வேளை ரெண்டு வேளை இந்த கிரமமாய் சாப்பிட்றோமோ அதே போல வேத வசனங்களை கிரமமாய் நாம் சாப்பிட வேண்டும். சில வேளை பிடித்ததோ பிடிக்காம இருந்தாலும் கூட வேத வசனங்களை கிரமமாய் கவனிக்கும் போது நமக்கு பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம டெய்லி நம்மால் இப்படிப்பட்ட ப்ரோக்ராமாக வச்சு வசனங்களை கவனிக்க முடியாவிட்டாலும் வாரத்தில் இப்படிப்பட்ட இடைநாட்கள் இப்படிப்பட்ட நம்ம கவனிக்கிறோம். இதை நீங்கள் கருத்தோடு நீங்கள் கவனிங்கள். இது உங்களுக்கு ஒரு வல்ல ஆகாரமாய் மாறி உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் 36 சங்கீதங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே 37 சங்கீதத்திற்குள் நாம் கடந்து வரப்போகிறோம். இந்த 37 சங்கீதத்தை மேலோட்டமாய் பார்க்கும்போது ஒரு பெரிய சங்கீதமாக இருக்கிறது. 40 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 37 சங்கீதத்தை நீங்கள் வரும்போது 36 முடித்து 7 வரும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, உங்களாலையும் புரிந்து கொள்ள முடியும். என்ன சொன்னால் 36 கருப்பொருள் அப்படியே 37 சங்கீதத்தில் மிக விரிவாக விலாவாரியாக விளக்கப்படுகிறது என்று சொல்லி நாம சொல்லலாம். 36 சங்கீதத்தில் முதல் பகுதியில் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தனம் சங்கீத கன்சலன் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கும் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த துன்மார்க்கனுடைய செயல்கள் விவரிக்கப்படுகிறதே, அவனுடைய அந்த இருதயத்தினுடைய நினைவுகளை சங்கீதக்காரன் அறிந்து விவரிக்கிறார் இல்லையா. அதற்கு மாறாக கர்த்தரை பயப்படுவது, கர்த்தரை சார்ந்து கொள்வது எவ்வளவு மேன்மையன்னு சொல்லி விவரித்திருக்கார் இல்லையா. அது சின்ன ஒரு கருப்பொருள் தான், ஒரு ஆரம்பம் தான். அதை மிக விளக்கமாக இந்த 37 சங்கீதத்தில் விவரிக்கிறார் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். 36 சங்கீதத்துடைய துன்மார்க்கம், தேவனை நம்புவது என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பாடங்களை ரெண்டு பக்கத்தில் வைத்து காண்பித்தார் இல்லையா. அதே பாடத்தை இந்த 37 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் விவரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அநேகமாய் துன்மார்க்கத்தனம், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம், மறுபக்கத்தில் தேவனை நம்புவது, இந்த தலைப்பு தான் அநேகமாய் சங்கீதங்களில் மிக முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. சங்கீதங்கள் மட்டுமல்ல நீதிமொழிகள் ஞான இலக்கியங்களில் இந்த ஒரு தலைப்பு தான் ஒவ்வொரு விவாத பொருளாக அல்லது ஒரு கருப்பொருளாக இருக்கிறது சொல்லி நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். சங்கீதங்களை எடுத்து பாருங்கள். 1 சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கும். துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன சொல்லி அப்படி ஆரம்பிக்கும். துன்மார்க்கனுடைய பலன்கள் என்ன, துன்மார்க்கருடைய வழி என்ன, அதுக்கப்புறமா கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்க நீதிமானுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி விவரிக்கிறது இல்லையா. இது சங்கீதங்களுடைய காரியம். அது மட்டுமல்ல நீதிமொழிகள் ஞான இலக்கியம் இதே கருப்பொருள் தான் விவரிக்கக்கூடியதா இருக்கிறது. அதே போன்று இந்த 37 சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் தன்னுடைய மனதில் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் என்னவென சொன்னால், துன்மார்க்கனுடைய செல்வமான வாழ்க்கையின் மீது ஆசைப்பட்டு அவனை போல மாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அநேகருடைய உள்ளங்களில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணம் அவனுடைய வாழ்க்கை இவங்க பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அதிருப்தி உண்டாகக்கூடியதா இருக்கிறது. அப்படி மாறவில்லையே, அப்படி இதில் தோல்வி வரும்போது அது ஒரு அதிருப்தியை இவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. சங்கீதக்காரன் இங்கே விவரிக்கக்கூடிய காரியம், இப்படி ஆசைப்பட்டு துன்மார்க்கனுடைய செல்வ வாழ்க்கையை ஆசைப்பட்டு அதன் வழியே போக முயற்சிப்பது என்பது ஒரு
தீவிர அழிவை வரவிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இங்க சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய காரியம், ஆகவே நீ வாழும் முறைமையை நீ கற்றுக்கொள். நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி உன் பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த இடத்துல விவரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த எண்ணத்தை சங்கீதக்காரன் விவரிக்கும் போது அதை சாதாரணமான நிலைமையில் அல்ல, உயர்ந்த பழமொழி நடையில் விவரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது நீதிமொழியில் புஸ்தகம் ஞான இலக்கியம் விவரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடையிலே இதை விவரிக்கக்கூடியவராக இந்த சங்கீதத்தை 37வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால் இது பக்கத்திற்கு பக்கம் நீதிமொழியில் புஸ்தகத்திற்கு ஒத்து இருக்கிறதை நம்மால் பார்க்கக்கூடியவளா இருப்போம். ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு நிறைந்த கருத்து, ஒவ்வொரு வசனம் ஒரு கருத்தோடு முடிவடைகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு வசனத்துல ஒரு கருத்து அப்படி தொக்கி நிற்கிறது போல இல்லாமல் ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு கருத்து நிறைவாய் முடிவடைகிறதை இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தை எளிதாய் மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் இதை திரும்ப திரும்ப வாசிச்சு அதை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், எளிதில் நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 37வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் அகர வரிசையின்படி இது என்ன செய்யப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பல்லவையும் இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு பல்லவையும் எப்ரேயத்துல அகர வரிசை அலப் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் எழுத்துலேருந்து அப்படி கடைசி எழுத்து வரைக்கும் அப்படி அது ஃபாலோ ஆகக்கூடியதா இருக்கிறது. நம்ம வசனத்தின்படி பார்த்தா ரெண்டு வசனங்களுக்கு ஒரு வசனம் அப்படி இடைவெளி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த அல்பபெட்டிக் ஆர்டர்ல இது தொடரக்கூடியதா இருக்கிறது. உண்மையில இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இது வாலிபர்களுக்கு ஒரு அடிப்படை பாடமா இருக்கிறது. வாலிபர்களுக்கு இந்த வசனத்தை இப்படி திரும்ப திரும்ப வாசிச்சு மிக முக்கியமா இளைஞர்கள் வாலிபர்கள் இந்த வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய வாலிபர்கள் இந்த வசனங்களை வாசிப்பதுக்கு அவங்களை இன்சிஸ்ட் பண்ண, அவங்களை அறிவுறுத்தணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வாலிபர்களுக்கு ஒரு அடிப்படை பாடமா இருக்கிறது. இன்னைக்கு அநேகமா எல்லா மக்களும் செல்வத்தினுடைய ஈர்ப்பில் எளிதில் பாதிக்கப்படுகின்றனர். எளிதாக செல்வம், செல்வத்தை பற்றிய கண்ணோட்டம் எல்லாரையும் எளிதாக ஈர்க்கிறது. இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுவோம், இப்ப ஆரம்பத்திலிருந்தே நல்ல விலையுயர்ந்த பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஸ்மார்ட் போன் வாங்கணும், விலையுயர்ந்த வீட்டில் வருமானம் இருக்கிறதோ இல்லையோ விலையுயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டும், நல்ல ஹோட்டல்ல ஏறி சாப்பிட வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை. துன்மார்க்கனுடைய இன்னைக்கு சில கூட்ட மக்கள் இப்படிப்பட்ட செல்வ செழிப்பை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அனே எல்லாருடைய கண்ணோட்டம், மிக முக்கியமாய் இளைஞர்களுடைய கண்ணோட்டம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி எளிதில் ஈர்க்கப்படுகிறார்கள். இப்படி ஈர்க்கப்படுவதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் ஏமாற்றமும். சில நேரங்களே இப்படி ஈர்க்கப்படுவதனால் தான் அநேக இளைஞர்கள் திருட்டு, போதைப் பொருள், ஏமாற்று வழிகள் எனும் தகாத வழிகளில் அவர்கள் செயல்பட்டு தங்களுக்கு தீவிர அழிவை வரவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த சங்கீதக்காரன் ஒரு வயது முதிர்ந்தவர். இதை நீண்ட நாட்கள் தன்னுடைய அனுபவத்தில் பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஒரு இஸ்ரவேலன் இந்த துன்மார்க்கத்தினுடைய இந்த செல்வ செழிப்பில் ஈர்க்கப்படக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அவன் அதன் மேல் ஆசைப்பட்டு தன்னுடைய எண்ணங்களை, கவனத்தை திருப்பி தன்னுடைய பாதையை அதற்கு நேர திருப்பி விடக் கூடாது. மாறாக அவனுடைய பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் மிக விவரமாக அவர் விவரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு செல்வ செழிப்பின் மேல் வைக்கப்படக்கூடிய முகம், சிலவில செல்வ செழிப்பு செல்வம் என்பது அது சிலவில அதிகாரத்தையும் பிரஸ்டீஜ், பவர் அண்ட் பிரஸ்டீஜ கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால்தான் இன்னைக்கு அநேக மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இது ஆபத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். ஆகவே உங்களுடைய பாதை, உங்களுடைய கவனம் எதிர் மேல இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் விவரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா இந்த சங்கீதத்தை வாசித்து இந்த சங்கீதக்காரன் அடிப்படையில் ஒரு கேட்கும் ஒரு கேள்வி இதுவாகத்தான் இருக்க முடியும். என்ன தெரியுமா, இந்த சங்கீதம் கேட்கும் ஒரு கேள்வி, டு யூ பிலீவ் இன் தி ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் தி விக்கெட் ஆர் இன் தி ப்ராவிடன்ஸ் ஆஃப் யாவே ஆர் காட். நீங்க துன்மார்க்கனுடைய செல்வ செழிப்பின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா, அல்லது கர்த்தருடைய போஷிப்பு, கர்த்தர் உங்களை அருமையாய் போஷித்து விசாரித்து நடத்துவார் என்கிற கூடிய அவருடைய கரிசனின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா?
எதன் மேல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை இந்த சங்கீதம் கேட்கக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு உண்மையாகவே இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போதும் இப்படிப்பட்ட ஒரு கவனத்தை நமக்கு தரும். இது ஒரு கதை போல இல்லாவிட்டாலும் இதை திரும்ப திரும்ப வாசித்து ஞாபகத்தில் வைத்து தன்னுடைய வாழ்க்கை பாதையாக மாற்றக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், அது மட்டுமல்ல யாராயிருந்தாலும் பெரியவர்கள் முதியவர்கள் யாராயிருந்தாலும் உண்மையாகவே பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த சங்கீதத்துல 4 பெரும் பகுதிகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்துல மிக முக்கியமாய் நம்ம கவனிக்கும் போது எந்த விதமான ஜபங்கள் இல்லை, ஜபங்கள் இல்லை, விண்ணப்பங்கள் இல்லை. அது மட்டுமல்ல தாவீதனுடைய வாழ்க்கையில் அல்லது அவனை சந்தித்த துன்பத்தை பற்றிய சூழலை குறிக்கக்கூடிய எந்த விதமான நேர்மறை குறிப்பும் நேர்முக குறிப்பு நேரடியான குறிப்பும் இந்த சங்கீதத்தில் இல்லை. இந்த சங்கீதம் ஒரு வயது முதிர்ந்தவர் அல்லது ஞானி தன் குடும்பத்தார் தன்னை சுற்றி நிற்க அவர்களை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையால் கருத்தாய் அவர்களோடு கூட சொல்லுவதாக இந்த சங்கீதம் இருக்கிறது. வாருங்கள் இந்த சங்கீதத்திற்குள்ளாய் போய் இந்த சங்கீதத்தின் வசனங்களை நாம் கவனிப்போம். முதல் பகுதி 1 முதல் 11 வசனங்கள், அட்மானிஷன்ஸ் ஃபார் டெய்லி லிவிங். நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய புத்திமதி முதல் பகுதி 1 முதல் 11 வசனங்கள். இதுல முதல் 6 வசனங்களை இந்த இடத்துல நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருப்போம். முதல் 6 வசனம், எக்ஸார்டேஷன் டு ஹோப் இன் தி லார்ட்ஸ் டெலிவரன்ஸ். ஆண்டவருடைய விடுதலையின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றிய புத்திமதிகளை இந்த முதல் 6 வசனத்துல நாம் பார்க்க முடியும். 2 வசனங்களை முதலாவது வாசிப்போம். 1-2 வசனங்கள், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். இந்த இடத்துல எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தை. செல்வ செழிப்பின் மேல, அப்படிப்பட்டவைகளை பெற்றிருக்கிற மக்கள் மேல, இப்படி எனக்கு வாழ முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து அப்படிப்பட்ட மக்கள் மேல நீ பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பொறாமை கொள்ளாது, எரிச்சல் ஆகாத இருக்கக்கூடிய வார்த்தை ஓரளவில் பார்த்தா ரெண்டுமே ஒரு ஒன்றுபட்ட கருத்தை, ஒரே கருத்தை சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த வார்த்தை இந்த சங்கீதம் 2 முறை இன்னும் வருகிறது. 7-8 வசனங்கள் கூட இதே வார்த்தை வருகிறது. எப்ரேயத்து வார்த்தையின்படி மூல மொழியினுடைய அடிப்படை அர்த்தத்தின்படி இந்த இடத்துல எரிச்சல் ஆகாதே அல்லது பொறாமை கொள்ளாது என்பது ஹீட்டட், அதாவது அனல் கொள்ளுவது, டு ஹாவ் த ஹார்ட் டு பர்ன் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இருதயத்துல கொந்தளிப்புள்ளதாய் பொங்கி எழக்கூடியவனாய் நீ என்ன செய்யாதே, இராதே என்று சொல்லி சொல்லுகிறது. இதே போன்றான் மக்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன என்பதை ஆராயும் போது யோபு புஸ்தகம் இதை அதிகமாய் விவரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதாவது துன்மார்க்கனுடைய செல்வ செழிப்பு என்பது கொஞ்ச நேரம் தான் நிலைச்சிருக்கும், அதுக்கப்புறம் அழிச்சு போகும். ஆனால் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையின் பாதையாக தேர்ந்தெடுக்காது என்பது நீதிமொழிகள் யோபு புஸ்தகத்தினுடைய ஆராய்ச்சியாகவும் இருக்கிறது. யோபு புஸ்தகம் 21:13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது வாசிங்கள். யோபு 21:13, அவர்கள் செல்வ வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்திலே இறங்குவார். ஒரு க்ஷணப்பொழுது, ஒரு இமைப்பொழுதிலே அவனுடைய அழிவு என்ன செய்கிறது வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல சங்கீதக்காரன் 73 சங்கீதத்திலும் இப்படி தியானிக்கிறார் பாருங்கள். 73 சங்கீதம் 18 வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அந்த இடத்துல ஆசாப் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வாழ்வை காணும் போது அக்கிரமக்காரராகி அவரை மேல் பொறாமை கொண்டேன் சொல்லி முதல் எழுதுகிறார். அவள் முடிவில் எழுதுகிறார், அவர்கள் நிச்சயமாக ஒரு சருக்கலான பாதையிலே அவர்கள் நிற்கிறார்கள். ஆகவே நான் கர்த்தரை நம்புவது தான் நல்லது என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை ராணி எலிசபெத் அவர்கள் ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடியான காலத்தில் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்படி சிறைச்சாலையிலே அவர்கள் சில நாட்கள் இருக்கும் போது வெளியே பால் கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்மணியை அவர் பார்த்தார். பார்த்து அவர்கள் மேல் அவர் பொறாமை கொள்வார்களாம், ஐயோ இந்த பால்கார பெண்மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி ஈவன் அந்த பால்கார பெண்மணி மேல கூட அவளுக்கு ஒரு பொறாமையா இருந்தது. இவளுக்கு இருக்கிற விடுதலை எனக்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் இருந்தார்களாம். ஆனால் பின்னாட்களே அவர்கள் 40 வருடங்கள் இங்கிலாந்து தேசத்தை மகிமையை ஆட்சி செய்தார்கள்.
இந்த ஆட்சி செய்த நான் எப்படி ஆட்சி செய்ய போகிறவள் என்பதை பற்றிய ஒரு தரிசனமோ ஒரு பார்வையோ இவர்களுக்கு முன்பதாகவே சிறைச்சாலை இருக்கும் போதே இருந்திருந்தால் நிச்சயம் அந்த பால்கார பெண்மணியை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படித்தானே பாருங்கள், இந்த பகுதியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு புத்திமதி, துன்மார்க்கன் மேல் பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாது. ஏன்னு சொன்னால் கீழே சொல்லுகிற அவர்கள் புல்லை போல என்ன செய்வார்களா, சீக்கிரமாய் அறுப்புண்டு பசுங்குண்டை போல வாடி போவார்களா. சில நேரங்களே மழை பெய்த உடனே புல் வேகமாய் முளைக்கும், ஆனால் திடீர்னு சொல்லி ஒரு வெயில் அனல் அடிக்கும் போது அதை சீக்கிரமாய் ஒரு நாளில் வாடி அது அப்படியே சாய்ந்து போய்விடும். அதே போல துன்மார்க்கனுடைய செல்வ செழிப்பு நாட்கள் அப்படியே மறைந்து போகக்கூடியதா இருக்கும். ஆகவே இதை பார்த்த தேவனுடைய பிள்ளைகள் பொறாமை கொள்ளக்கூடாது. இப்படியாக நாம சொல்லலாம், காலை இருக்கிறது, வயல்ல வேலை செய்யக்கூடிய காலையும் இருக்கிறது, மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய காலை இருக்கிறது. ஆனால் மேய்ச்சல் நிலத்துல இருக்கக்கூடிய காலை விடையும் வயல்ல வேலை செய்யக்கூடிய காலைக்கு தான் ஆயுஸ் நாட்கள் அதிகம். மேய்ச்சல் நிலத்தில் இருக்க காலை எப்பொழுது வெட்டப்படும் சொல்லி சொல்ல முடியாது, ஆனால் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வயல்ல வேலை செய்யக்கூடிய காலைக்கு ஆயுஸ் நாட்கள் அதிகம். அதே போல துன்மார்க்கர் நீங்க மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய காலை போல கொழுத்து போயிருந்தா ஆனா அவங்க சீக்கிரமா என்ன செய்வா, அழிந்து போவார்கள். அதனால் தேவனுடைய பிள்ளை அதை பார்த்து பொறாமை பண்ணக்கூடாது. உண்மையாக சொல்லப்பா, தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் தங்களுக்குள்ளே அழியாத ஜீவனுள்ள விதையை கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஏன் புல்லை போல முளைத்து சீக்கிரமாய் அழிந்து போகக்கூடிய இந்த துன்மார்க்க மேல் பொறாமை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், 3-4 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். 3 வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். Trust in the Lord and do good. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்புவது என்னும் சொல்லப்போனால் விசுவாசம் ஒன்றுதான் எரிச்சலையும் பொறாமையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. Faith cures fretting என்று சொல்லி நம்ம சொல்லலாம். விசுவாசம், தேவனை நம்பக்கூடிய நம்பிக்கை தான் பொறாமையும் எரிச்சலையும் குறைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தா இருக்கிறது. எப்படியாக ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டதான், நான் ஏன் வெறி பிடித்து மனிதர்களை கடிக்கிறது என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது இப்படி ஒன்று காரியத்தை கண்டுபிடித்தார்களாம். அதாவது அதுக்குள்ளே விட்டமின் B1 என சொல்லக்கூடிய அந்த சத்து குறையும் போது அது எரிச்சல் அடைந்து பயத்தினால் சண்டையிடக்கூடியதா, வெறி பிடித்து அது கடிக்கக்கூடியதா இருக்கிறன்னு சொல்லி கண்டுபிடித்தார்களாம். அதே போன்று இதை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பிடும் போது கர்த்தரை நம்பக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் குறையும் போதுதான் மனிதர்களை பார்த்து பொறாமை கொண்டு எரிச்சல் அடையக்கூடியவளா இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்பக்கூடிய இந்த நம்பிக்கை அதிகமா இருக்கும் போது நிச்சயமாகவே மனிதர்களை பார்த்து பொறாமைப்பட எரிச்சல் படக்கூடிய அந்த சுபாவம் வரவே என்ன செய்யாது, வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை நம்பி நன்மை செய், நம்பவும் வேண்டும் நன்மை செய்ய வேண்டும். பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் செயலும் இந்த இடத்துல வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடியக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்பவும் வேண்டும் அதே போல செயல்பட வேண்டும். அடுத்தபடியா வாசிக்கிறோம், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த அந்த வரி என்பது எப்படி கொஞ்சம் கடினமான வசனம் வரியா இருக்கிறது. இதை இப்படியாக சொல்ல, dwell in the land and befriend faithfulness என்று சொல்லி சொல்லப்படுது. பல விதங்களில் இது மொழிபெயர்க்கப்படுகிறது. dwell in the land and feed on truth என்று சொல்லப்படுகிறது. அல்லது dwell in the land verily thou shall be fed or shepherd என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி பல இடங்களில் சொல்லப்படுது. ஆனால் அடிப்படையில் இந்த இரண்டாவது வரி சொல்லப்படுகிறதுனா, You shall dwell in the land and you shall be fed truly. அதாவது நீ கர்த்தரை நம்பி துன்மார்க்கமே பொறாமை கொள்ளாமல் கர்த்தரை நம்பி நீ தேசத்தில் நன்மை செய்யும் போது உண்மையாகவே நீ தேசத்தில், அதாவது கானான் தேசத்தில் குடியிருப்பாய், கானான் தேசத்தினுடைய நன்மைகளை நீ அனுபவிப்பாய், நீ நிச்சயமாகவே அனுபவிப்பாய் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இது இரண்டாவது, இந்த வரியானது கானானின் வாக்கு தத்துவத்தை முன்வைக்கக்கூடியதா இருக்கிறது. கானானின் வாக்கு தத்துவம் என்பது கடந்த காலத்துக்குரியது அல்ல, இது யோசுவாவின் காலத்தில் முடிவெடுத்த ஒரு கதையும் அல்ல,
கானானின் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு சந்ததிக்கும் உரியது. கானான் திரும்ப திரும்ப அது புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு தேசமா இருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்துல நீ கர்த்தரை நம்பும் போது கானானின் வாழ்வு என்பது உனக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீ கானானின் வாழ்க்கையை மிக சேஃப்டியா நீங்க அனுபவிக்க முடியும். இந்த இடத்துல அதோடைய எபிரேய வார்த்தையுடைய வசனத்துடைய இன்னும் ஒரு கருத்தை சொல்ல போனால், எப்படி ஒரு உண்மையான மேய்ப்பன் கீழ் இருக்கக்கூடிய ஆடுகள் ஷுவரான உண்மையான மேய்ச்சலை எப்படி கண்டுபிடிக்குமோ அது கண்டடையுமோ, அதே போன்று நீ கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது கானான்ல உனக்கு உண்மையான உனக்கு உறுதியான நிச்சயமான மேய்ச்சல் என்ன செய்யும் இருக்கும். கானானின் மேய்ச்சலை நீ பார்ப்பாய், வாழ்வை பார்ப்பாய் என்பது இந்த வசனம். கானான் என்பது மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய காரியம், அது இன்னும் எதிர்காலத்திற்கும் உரியதா இருக்கிறது. எதிர்காலத்திலே கானான் மகிமையான தேசமாய் புதுப்பிக்கப்படும். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைப்பட்டு கானானுக்கு வரும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அறியப்பட்டது இல்லையா? ஆனால் எதிர்காலத்திலே இது மேலான கானானாய் மாறும். அதான் சொல்லப்படும் புதிய எருசலேம், மேலான எருசலேம் என்று சொல்லியெல்லாம் சொல்லப்படும். அந்த காலங்களில் அங்கே சிங்கம் ஓநாய் இவைகள்லாம் ஆடு மாடு இவைகளோடு மேயுமா? சர்ப்பத்தின் புற்றிலே ஒரு பாலகன் கையிடுவானா? அவைகள் எங்குமே தீங்கு செய்வதில்லை. அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா விளைச்சல் அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு கானான் இருக்கிறது. ஒவ்வொரு சந்ததியிலும் கர்த்தரின் கானான் வாழ்வை காண்பிக்கக்கூடியவராதனை கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது உனக்கு கானானின் நிச்சயமான வாழ்க்கை இருக்கிறது என்பது இந்த மூன்றாவது வசனம் சொல்லுகிறது. நான்காவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வான். வாசிக்கிறோம் பாருங்க, இந்த இடத்துல கர்த்தரில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவன் இருதயத்தில் விருப்பங்களை உனக்கு அருள் செய்வார். இதை ஸ்பர்ஜன் சொல்லும் போது இதுல நம்முடைய பகுதியும் இருக்கிறது, கர்த்தருடைய பகுதி இருக்கு. யுவர் பார்ட் அண்ட் காட்ஸ் பார்ட் என்று சொல்லுகிறார். நம்முடைய பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தர்ல பிரியமா இருக்கணும். நெகேமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தரில் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படும். அதே போல கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருங்க. ஒருத்தன் நண்பனத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பான் என்று சொன்னால் என்ன செய்வான்? அடிக்கடி அவன் வீட்டிற்கு செல்லுவான். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அவங்க வீட்டுக்கு செல்வாங்க. விடுதலையாக அவங்களோடு கூட நீண்ட நேரம் பேசிக்கொள்வாங்க. எந்த ஒரு கஷ்டப்படாம எந்த விதமான தயக்கமோ எந்த ஒரு வெட்கமும் இல்லை அந்த வீட்டுல உணவருந்துவாங்க. நீண்ட நேரம் பேசி நீண்ட நேரம் அங்கே செலவழிச்சு அதுக்கப்புறம் போவாங்க இல்லையா? இதுதான் ஒருத்தட்ட மனமகிழ்ச்சியா இருப்பதனுடைய விளைவு. அப்ப கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தரில் ஒருவன் மனமகிழ்ச்சியா இருந்தா அவருடைய ஆலயத்துக்கு போவாங்க, நீண்ட நேரம் செபிப்பாங்க, வேதத்தை போதும் எடுத்து வாசிப்பாங்க. வீடுகளில் இருக்கும் போதும் அவருடைய வேதம் அவருடைய பிரியமா இருக்கும். இதுதான் கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பதனுடைய விளைவு இல்லையா? வேதம் சொல்லு கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஒருத்தோட மனமகிழ்ச்சியா இருக்கும் நீண்ட நேரம் செலவழிப்பாங்க. அப்ப கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தரும் இவங்களுமா நீண்ட நேரம் செலவழிக்கிறாங்க. கர்த்தர் இவருடைய இருதயத்தின் விருப்பம் என்னதென்று அறிகிறார். அறிந்து அவருடைய விருப்பங்களை எனச்சே நிறைவேற்ற விருப்பத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நேரம் செலவழிச்சு அடிக்கடி போக்கும் வருத்தமா இருக்கும் போது அவனுடைய உண்மையான நிலைமை அவன் புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்டு அவனுக்கு என்ன செய்ய உதவி செய்ய செயல்படக்கூடியவனா இருக்கிறான். அதே போன்று கர்த்தரோடு நம்ம நீண்ட நேரம் செலவழிக்கும் போது ஆண்டவன் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை அறிந்து நாம் வேண்டிக் கொள்ளாமலே அவன் நமக்கு செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். கடைசி அந்த 5-6 வசனங்களை கூட நம்ம வாசிப்போம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கணும். கை கமிட் யுவர் வே டு த லார்ட். உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு, கமிட் யுவர் வே என்று சொல்வதை ரோல் அப்பான் ஹிம். அதாவது 1 பேதுரு 5:17 சொல்வோம், உன் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? அதே போல உன்னுடைய வாழ்க்கையின் the guidance of the life entirely to him. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் எல்லா வழிகாட்டலுக்கும் அவரே சார்ந்துகொள். இதான் சொல்லுக்கும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவினா எல்லாத்துக்கும் அவரை சார்ந்துக்கும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாத்துக்கும் அவரை சார்ந்துக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்கச்சு. எல்லாத்துக்கும் அவரை நம்பிக்கை இருக்கணுங்க. இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் தலைமையிலே யோசுவாவுக்கு ஒரு வெட்கமான ஒரு காரியம் நடந்தது. ஒரு பெரிய ஒரு எரிகோ கோட்டையை ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லும் ஆண்டவருடைய கைடன்ஸை
வாங்குறாங்க. ஆண்டவருடைய கைடன்ஸ் வாங்க, தேவதூதனுடைய சந்திப்பை பெற்றாரு. என்ன செய்யணும் எங்கக்கூடிய கைடன்ஸ் பெற்றா எரிகோவை சுத்தி வரணும், ஏழு நாள் சுத்தி வரணும், அமைதியா சுத்தி வரணும், ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது ஆர்ப்பரிக்கணும். இப்படிப்பட்ட எல்லா கைடன்ஸையும் வாங்கிட்டு எரிகோவை பெரிய விஷயத்தை ஜெயிச்சுட்டாங்க. இப்ப ஜெயிச்சு வெற்றியோடு முன்னாடி போறாங்க பாருங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட்டணம் இருக்கு, எரி ஆயி சின்ன பட்டணம். இவங்க என்ன யோசிச்சாங்க பாத்தீங்கன்னா, சின்ன பட்டணம் தானே, நம்ம 10 பேர் போனா அதை ஜெயிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆட்கள் அனுப்புனாங்க. ஆனா அங்கேயோ எதிர்பார்த்தோ தோல்வி. பாருங்க, இதுக்கு முன்ன நமக்கு என்ன சொல்லணும், சின்னதோ பெருசோ நம்ம ஆண்டவருடைய கைடன்ஸ் எதிர்பார்க்கணும். கமிட் யுவர் வே, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவர் காரியத்தை அழகாக வாழ்க்கை செய்வார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எரிச்சலுக்கு அல்ல, தேவனுக்கு நம்முடைய வழியை ஒப்புவிக்கும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை செல்வத்தை பார்த்து இப்படி எரிச்சல் படக்கூடிய காரியத்துக்களை தேவனுக்கு ஒப்புவிக்கணும். எப்படி நிலத்தை உழுது விதைத்து நீர்ப்பாய்ச்சி விளைச்சலுக்கு எப்படி கர்த்தரது கையில எதிர்பார்க்கிறோமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நன்மையா நடத்துவார். ஒரு அலையிலேயா சொல்லுவீங்களா? 6வது வசனம் சொல்லு, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க செய்வார். சில வேளை சில காலங்கள் துன்மார்க்கன் உன்னை குற்றப்படுத்துவதனால் உன் நீதி மறைக்கப்பட்டிருக்கலாம், உன் நீதி தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், உன் நீதி வெளிப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருக்கு காத்திருப்பதனாலே அவர் ஏற்ற நாட்கள் வரும்போது அதை வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார். இது நாம் எப்படி நம்ம சொல்லலாம், மிஸ்ஜட்ஜ் ரைச்சஸ்னஸ் டவுன் ட்ரடன் ரைட், உன்னுடைய உரிமைகள் எல்லாம் காலன் கீழே நசுக்கப்பட்டிருக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள்ல உன்னுடைய உரிமைகள் எல்லாம் நசுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தேவையான வரக்கூடிய நீதிகள் எல்லாமே அது பார்த்தீங்கன்னா தவறாய் திரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு நாள் வரும், இவைகளை வெளிச்சத்தை போல பட்ட பகலை போலும் தேவன் விளங்க செய்வாராம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51:10 முதல் பகுதியை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 51:10, கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம் வாருங்கள். சரி, கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நீதிமொழிகள் 4:18 கூட நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழி 4:18, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்க கூடிய சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் என சொல்லி அந்த இடங்களை நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், உண்மையாகவே கர்த்தர் இந்த விதங்களை நம்ம நடத்தக்கூடியவராக இருப்பார். ஆகவே இந்த முதல் இந்த பீஸ் 1:6 நமக்கு அழகா ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இதை திரும்ப திரும்ப வாசித்து மனதில் வைத்துக் கொள்ள, நம்முடைய பாதை என்ன? இது உலக மக்களுடைய பெரிய செல்வமான வாழ்க்கை, அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, நல்ல பைக் இருக்கிறது, நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்களே, நல்ல உயர்ந்த ரெஸ்டாரண்ட், இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் அவங்க அடிக்கடி போயிட்டு வராங்களே, இதை பார்த்து பொறாமப்படக்கூடியதல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய பாதை எப்படி அமைத்துக் கொள்ளணும் இந்த சங்கீதம் அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை. ஆகவே கர்த்தரை நம்பி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உன்னை அதிசயமான நன்மைக்கு நேராய் நடத்தி செல்லும் சரி அழகாய் தரும். இதை இளைஞர்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளணும், வாலிபர்கள் மனதில் வைத்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி இந்த பகுதியை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. தொடர்ந்து இருக்கிற பகுதிகளும் நம்ம வரக்கூடிய நாட்களை பொறுமையை அதை கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, மனங்கள் அஞ்சியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை எங்களுக்கு காண்பித்து உலகத்தினுடைய செல்வம் செல்வ செழிப்பை ஆசைப்பட்டு அதன் போல வாழ வேண்டும் என்று சொல்ல வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பாதை அல்ல கர்த்தாவே. எளிமையாய் உமை நம்பக்கூடிய அந்த பாதையை நாங்கள் தெரிந்தெடுத்து எங்களுடைய வழிகளை மீண்டும் உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவு செய்யப்பா. எங்களுடைய இளைஞர்கள் வாலிபர்கள் மனங்கள் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை மற்ற ஆண்டவரை செல்வ செழிப்பினால் வாழ
கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு தோற்றம் இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்களை ஒரு பெரிய தெளிவை கொடுத்து அன்று உம்முடைய வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்கக்கூடிய அந்த எண்ணத்தை தார ஆண்டவரே. தங்களுக்கு அழிவை வரவித்துக் கொள்ளக்கூடியவர்களாயிராமல் அந்த நீடித்த நாட்கள் அந்த கானானின் வாழ்க்கை தேசத்தின் நன்மை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளை வளர கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. மகிமையின் கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அசுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். செஞ்சு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மேல் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.